ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட ஜோ ஸ்டான்லி. இன்னைக்கு நான் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பைத்தான் கலெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து லிஸ்ட்டு, டியூப்பிள், செட்டு, டிக்ஷனரி அப்படின்ற இந்த நாலு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாலு டாப்பிக்கும் வந்து பண்ண ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக்ஸ். இதுதான் வந்து பைத்தானில் மேஜராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டாபிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக லிஸ்ட்னா என்ன, லிஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலி லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்ட் அண்ட் சேஞ்சபிள் வேல்யூஸும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஏ ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறேன். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 10 கொடுக்குறேன், 25 கொடுக்குறேன், 35 கொடுக்குறேன், மறுபடி 25, மறுபடி வந்து பார்த்தீங்கன்னா 25. இந்த மாதிரி நான் வந்து பார்த்தா கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து இன்டிஜராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், அண்ட் தென் டெசிமல் பாயிண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது பூலியனாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் நம்ம போட்டோம்னா இதுக்கு பேர் நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஈஸியாக ஆர்டர் பண்ண முடியும். ஆர்டர்னா அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் பண்ண முடியும். இல்லை எனக்கு பர்டிகுலர் இந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இது சேஞ்சபிள், லிஸ்ட்டால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் இதில் மல்டிபிள் வேல்யூஸ், டூப்ளிகேட் வேல்யூஸை கூட பார்த்தீங்கன்னா இதை அலோவ் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலான்னா, ஒரு வேரியபிளில் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது ஒரு லிஸ்ட்டு. இப்போ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் அவுட்புட்டில் பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்கேஸ் இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன்னா, நான் பிரிண்ட் ஆஃப் ஏ நான் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இந்த வேல்யூஸ் எனக்கு அப்படியே எனக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பிரிண்ட் ஆனால் இதுக்கு பேர் வந்து லிஸ்ட்டு. ஓகேங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லிஸ்ட் வேல்யூவை நீங்கள் 1 by 1 கூட நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு இந்த 35 வேணும்னு வச்சுக்கோங்களேன், 1, 2 and 3. ஓகேங்களா? தேர்ட் பொசிஷனில் எனக்கு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பிரிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் 3 அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நான் கொடுத்துட்டேன். இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்புட்டில் பாருங்கள் எனக்கு 25 அப்படின்ற வேல்யூ வந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, அரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 இண்டெக்ஸை ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி லிஸ்ட்டு வந்து 0 ஸ்டார்ட் ஆகிறதுனால 0, 1 and 2. 35 வேணும்னா நீங்கள் 2 கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்டில் பாருங்கள் 35 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், வேல்யூஸை ஈஸியாக நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி வேல்யூஸை ஈஸியாக நீங்கள் வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த இந்த பொசிஷனில் இருக்கிற, இந்த ஃபோர்த் பொசிஷனில் இருக்கிற, ஃபோர் மீன்ஸ் தேர்ட் பொசிஷனில் இருக்கிற இந்த நம்பருக்கு பதிலாக எனக்கு வேறு ஒரு நம்பர் வரணும் அப்படின்னா அது கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், 0, 1, 2, 3. அப்போ தேர்ட் பொசிஷனில் இருக்கிற இந்த 25 நான் என்ன பண்ணுறேன், 45 நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் தென் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு அவுட்புட்டில் எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், எனக்கு கரெக்டாக பாருங்கள் 25 பதிலாக எனக்கு 45 அப்படிங்கிற அவுட்புட் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ ஈஸியாக நம்ம அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை நான் இங்கே மேட்ச் பண்ணி அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லிஸ்ட்டு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டூப்ளிகேட் வேல்யூஸை நீங்கள் நிறைய டூப்ளிகேட் வேல்யூஸ் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ண முடியும். ஆர்டருக்கெல்லாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நம்ம அதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஈஸியாக ஒரு இஃப் கண்டிஷன் கான்செப்ட் கூட நீங்கள் இதில் கொண்டு வரலாம். என்னென்னா, இப்போ இதில் வந்து நான் சொல்கிற நம்பர் எனக்கு இருக்கான்னு செக் பண்ணணும் வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 35 அப்படின்ற நம்பர் இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இதில் இஃப் 35 இன் ஏ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, பிரிண்டில் வந்து ப்ரெசன்ட் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இது வரைக்கும் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் 35 அப்படின்ற வேல்யூ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிடும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்களா, ப்ரெசன்ட் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா 35ங்கிறது எனக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறனால எனக்கு ப்ரெசன்ட் அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நடுவில் நான் ஏதாவது வந்து இப்போ 35க்கு பல நடுவில் நான் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் போடுறேன், இப்போ ராம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்களா இது ஒரு மிக்ஸ்டு அரேவாக எனக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. கரெக்டுங்களா? மிக்ஸ்டு அரேவாக, மிக்ஸ்டு லிஸ்ட்டாக எனக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டெசிமல் பாயிண்ட்ஸ் போடலாம், ஸ்ட்ரிங் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன டைப் நீங்கள் போடுறீங்களோ அந்த டைப் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டைப்புன்னு போட்டுட்டு இந்த ஏ வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வைங்க. இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் இதில் கால் பண்ணுறேன். இதில் 35 இல்லாதனால உங்களுக்கு 35 வந்து ட்ரூ ஃபால் ட்ரூங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகலை. ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணுறேன்.
இப்போ இதோட அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இது வந்து ஒரு லிஸ்ட் டைப் அப்படிங்கிறத சொல்லிடுச்சு பார்த்தீங்களா. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன டைப் ஆஃப் வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், டூப்ளிகேட்டாக கூட இருக்கலாம், அண்ட் தென் ஈஸியாக நீங்கள் வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா. கிளியர் பண்ணிவிட்டு நான் புதுசாக உங்களுக்கு காட்டுறேன். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இனிமேட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிற லிஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன, அப்பண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த வேரியபிளில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நேம் ஒன்று டைப் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், ராம் டைப் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் ஷாம் அப்படின்னு ஒரு நேம் டைப் பண்ணியிருக்கேன்னு வைங்க. இன்கேஸ் இந்த லிஸ்ட்டில் வந்து நான் புதுசாக ஏதாவது ஒரு வேரியபிளை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது வேல்யூவை ஆட் பண்ணணும்னா, நான் அப்பண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. வேல்யூ மீன்ஸ் ஏதாவது ஒரு ஐட்டம் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் அப்பண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அட் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் தான் உங்களுக்கு ஆட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், ஏ டாட் அப்பண்ட். ஓகேங்களா. அப்பண்ட் ஃபங்க்ஷன் போட்டு நான் இங்கே சாரா அப்படின்ற நேமை நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் ஏவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராம், ஷாம், சாரா அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட் ஆகிடும். அப்போ அப்பன் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லிஸ்ட் ஐட்டமில் எத்தனை ஐட்டம்ஸ் வேணாலும் நீங்கள் புதுசு புதுசாக நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இது ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் லிஸ்ட் ஐட்டம்ஸை நீங்கள் வந்து நான் சிங்கிள் சிங்கிளாக ஆட் பண்ண வேண்டாம், எனக்கு நிறைய ஐட்டம் எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லிஸ்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, பியில் வந்து பாருங்கள் இன்னும் நிறைய நேம் நான் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு ராஜா, சுரேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. அண்ட் தென் சுந்தர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ இந்த நேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகணும்னா, இதில் அப்பண்ட் ஆகணும். தட் இஸ் ஏல வந்து எனக்கு ஜாயிண்ட் ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் ஜஸ்ட் சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் என்னென்னா, எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணாவே போதும். ஓகேங்களா. ஏ டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் பி அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாருங்கள், அவுட்புட்டில் வந்து ஏவோட வேல்யூ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வேல்யூஸும் உங்களுக்கு ஆட் ஆகி ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் லிஸ்ட்டாக உங்களுக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், மல்டிபிள் வேல்யூஸும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. சிங்கிள் வேல்யூ நீங்கள் டைரக்டாக அப்பன் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் மல்டிபிள் வேல்யூஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ இது வந்து பாருங்கள், ராம் வந்து ஜீரோன்னு சொல்லுவோம், இது ஒன் சொல்லுவோம், டூ சொல்லுவோம், த்ரீ சொல்லுவோம். இந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல தான், எனக்கு நடுவில் தான் எனக்கு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இண்டெக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, பர்டிகுலராக அந்த லொக்கேஷனில் போய் உங்களால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏ டாட் இண்டெக்ஸ் ஆஃப், ஓகேங்களா, இண்டெக்ஸ் மீன்ஸ் இன்சர்ட்னு போட்டுக்கோங்க, insert of second position ல. ஓகேங்களா. நான் என்ன பண்ண போறேன்னா, ரமேஷ் அப்படின்ற வேல்யூவை நான் போடுறேன். ஓகேங்களா. இப்போ இந்த ஏன்ற இந்த லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்றேன், எனக்கு அவுட்புட்ல என்ன வருதுன்னு பாருங்க. அவுட்புட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, செகண்ட் பொசிஷனில் 0, 1 and 2 பொசிஷனில் பாருங்க, உங்களுக்கு ரமேஷ் அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இன்சர்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா, எந்த லொக்கேஷனில் வேணாலும் நீங்கள் எந்த இண்டெக்ஸ்க்கு அப்புறம் வரணாலும் நீங்கள் போட்டுக்க முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு நேமை பர்டிகுலர் இண்டெக்ஸ்லையோ இல்லை ஒரு பர்டிகுலர் நேமையோ நான் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால், ரிமூவ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ டாட் ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷனில் நான் ராஜா அப்படின்ற நேமை நான் ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு அவுட்புட்டில் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். அண்ட் தென் இதை பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. பார்த்தீங்களா, ராஜா அப்படின்ற அவுட்புட் உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இதே இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா பாப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வந்து ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷன் நீங்கள் நேம் கொடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க, இல்லை நான் ஏதாவது ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, நான் இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு செகண்ட் 0, 1, 2 செகண்ட் பொசிஷனில் இருக்க ரமேஷ் போகணும் அப்படின்னா, ரமேஷ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் அந்த இண்டெக்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. அது நம்ம ஈஸியாக நம்ம பண்ண முடியும். இதில் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதில் பாருங்கள் பாப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஏ டாட் பாப்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள், மறுபடியும் ஏவியே நான் பிரிண்ட் பண்ணுறேன்.
இதோட அவுட்புட் என்ன வரும்னா, பாப் ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபால்ட்டாக எந்த ஒரு பேராமீட்டரும் பாஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா இந்த கடைசி வேல்யூ தான் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ அவுட்புட்டில் பாருங்கள், எனக்கு சுந்தர் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு ரமேஷ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் 0, 1, 2. ஓகேங்களா? அப்போ செகண்ட் பொசிஷன் ரிமூவ் பண்ணணும். நான் இங்கே பாருங்கள் 2 அப்படின்ற இண்டெக்ஸ் கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட்டில் பாருங்கள் இப்போ ரமேஷ்ன்றது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் கொடுத்து கூட நீங்கள் பாப் பண்ணலாம். பாப் மீன்ஸ் ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா? இதே எனக்கு இங்கே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே எனக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம கிளியரும் பண்ண முடியும். ஓகேங்களா? எப்படின்னா ஏ டாட் கிளியர் அப்படின்ற ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், ஏல இருக்கிற எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள் ஏ வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு அவுட்புட்டில் பாருங்கள் 7 எம்டியாக எனக்கு வந்துருச்சு. ரீசன் என்னென்னா உள்ளே இருக்கிற எல்லா வேல்யூம் இப்போ எம்டி லிஸ்ட்டாக உங்களுக்கு இதில் இருக்குது, எல்லா வேல்யூமே நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இண்டெக்ஸ் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் ஒரு வேர்ட் கொடுக்குறேன் இல்லை ஒரு நம்பர் கொடுக்குறேன்னா அது எந்த இண்டெக்ஸில் இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இங்கே பாருங்கள் நான் மேலே இருக்கிற நேம்ஸ் நான் அப்படி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அது ஏ அது ஏன்னா இங்கே ரிமூவ் பண்ணனால எங்கிட்ட எம்டியாக இருக்குது, நான் மறுபடியும் இங்கே ரீயூஸ் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு ராம் ஷாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ராம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் சாரா அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், ஏ அப்படின்ற இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து எனக்கு ராம் சாம் ராம் ஷாரா அப்படின்ற வேல்யூஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா லாஸ்ட்டாக பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. நான் வேணா இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களால் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள் எனக்கு இந்த இதில் வந்து எனக்கு ராம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம் ராம் சாரா அப்படின்ற இந்த லிஸ்ட் எங்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு வந்து ராம்ன்ற இண்டெக்ஸ் எங்கே இருக்குன்னு நான் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் பிரிண்ட் ஏ டாட் இண்டெக்ஸ் ஆஃப் டபுள் கொட்டேஷனில் ராம். ஓகேங்களா? இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன் அண்ட் தென் ரன் பண்ணுறேன். பாருங்கள் எனக்கு 0th இண்டெக்ஸில் இருக்குது, ஏன்னா 0 இண்டெக்ஸில் ராம் இருக்குது. 1 செகண்ட் இண்டெக்ஸில் இன்னொன்று இருக்குது. ஓகேங்களா? எனக்கு 0 இண்டெக்ஸில் வேண்டாம், எனக்கு அதுக்கப்புறம் செகண்ட் அடுத்த இண்டெக்ஸில் இருக்கிற ராம் வேணும் அப்படின்னா அதையும் நம்ம செக் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் அக்கரன்ஸ் வேண்டாம், எனக்கு செகண்ட் அக்கரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கமா போட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் 1னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு அவுட்புட்டில் என்ன வருதுன்னு பாருங்கள், எனக்கு செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது 0, 1, 2. அந்த அக்கரன்ஸ் இல்லாமல் இன்னொரு அக்கரன்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது ஒரு பர்டிகுலர் வேல்யூவை மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இதை நான் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் கவுண்ட் பண்ணேன். இப்போ இதில் மேலே பாருங்கள் எனக்கு ராம் 2 தடவை வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ராம் வேல்யூ மட்டும் நான் கவுண்ட் பண்ணணும்னா எப்படி நம்ம கவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கவுண்ட் அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் வாங்கும், அந்த ஆர்கியூமெண்ட்டில் அந்த நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூஸ் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஆஃப் ஏ டாட் கவுண்ட் ஆஃப் ஏ டாட் கவுண்ட் ஆஃப் ராம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ராம் பாருங்கள் நம்மக்கிட்ட 2 அக்கரன்ஸ் இருக்குது, அதனால் உங்களுக்கு அவுட்புட் வந்து 2 அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? இந்த ஸ்க்ரீனை நான் கிளியர் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். சரிங்களா? இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு 2 வந்துருச்சு. இன்கேஸ் நான் ஷாம் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 1 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட் எத்தனை தடவை இருக்குது அப்படிங்கிறது அப்பியர் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம கவுண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சார்ட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இப்போ இதில் பாருங்கள் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ் நான் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் நம்பராக நான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ இது அவுட்புட்டில் ரன் பண்ணுற பாருங்கள் எனக்கு அவுட்புட்டில் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்ற வேல்யூஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஷஃபில் ஆனது ஆட்டோமேட்டிக்காக அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு சார்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணணும், ரிவர்ஸில் சார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயங்கள் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ டாட் சார்ட்னு நான் போட்டுக்கிட்டேன் ஆஃப். இதில் என்னன்னு பண்ண இதில் என்ன பண்ண போகிறேன்னா ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும். ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ, இது வந்து ஒரு பூலியன் ஆர்கியூமெண்ட். நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ரூ அப்படின்ற வேல்யூவை நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இதை கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ வேல்யூ மறுபடியும் உங்களுக்காக நான் பிரிண்ட் பண்ணுறேன். அவுட்புட்டில் பாருங்கள் எனக்கு 6, 5, 4, 3, 2, 1 சொல்லிட்டு டிசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு இங்கே இருக்கிற இந்த நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் நம்ம பண்ணிட்டோம், இன்கேஸ் லெட்டர்ஸ் இருந்தால் என்ன பண்ணும், நேம் இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் இதே மாதிரியே ஏ ஈக்குவல் டு ராஜா கமா அபி கமா ஜான் கமா
சாரா, ஓகேங்களா? இப்போ இது நான் அசெண்டிங் ஆர்டரில் நான் மாற்றணும், நான் இது எப்படி நான் மாற்றுறேன்னு பாருங்கள். இப்போ டைரெக்டாகவே நான் வந்து ஏ டாட் சார்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு ஏ டு இசட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். அப்போ அபி, ஜான், ராஜா அண்ட் சாரா அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இன்கேஸ் எனக்கு இந்த சார்ட்டிங் வந்து லென்த்தை பேஸ் பண்ணி எனக்கு நடக்கணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் பாருங்கள், நேம் எனக்கு எல்லாமே நாலு லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுவோம். ராஜ்குமார்னு நான் மாற்றிக்கிறேன், ராஜ்குமார். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் பாஸ், ஓகேங்களா? ஜான் போஸ்ன்னு நான் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் இப்போ இது ரன் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு நார்மலாக ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லாம் வந்துருச்சு, ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, இதே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் நான் என்ன பண்ண போகிறேன்னா, லென்த்தை பேஸ் பண்ணி நான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக நான் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு கீ எலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கீ ஈக்குவல் டு அப்படிங்கிறத போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது இந்த ஆர்கியூமெண்ட்னால உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்னா, அந்த லென்த்தை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ட் பண்ணி முடிச்சிடும், ஓகேங்களா? இதே லென்த் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும், ஆனால் ரிவர்ஸ் ஆர்டரில் சார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா, இந்த ஆர்கியூமெண்ட் ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டாக நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள், சேம் இதே காப்பி பண்ணி நான் கீழே பேஸ் பண்ணுறேன். நான் ரிவர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணுறேன். ரிவர்ஸ் ட்ரூவாக இருக்கணும். லென்த் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணனால கம்மியானதெல்லாம் முன்னால் வந்துருச்சு, ஓகேங்களா? இதே ரிவர்ஸ் ட்ரூ அப்படின்னா எது அதிகமான லெட்டர்ஸ் இருக்கோ அது ஃபஸ்ட்டு வந்துடும், ஓகேங்களா? இப்போ அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாருங்கள், ஜான் போஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதிகமான லெட்டர்ஸ் முன்னால் வந்தது, அதுவும் இல்லாமல் அதில் எனக்கு சார்ட்டிங் எனக்கு கரெக்டாக எனக்கு இங்கே வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சார்ட்டிங் விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும், ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் ஏதாவது நம்பர்ஸ் வச்சுருக்கீங்க, அது ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸில் கூட டேரெக்டாகவே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்கிற அந்த லிஸ்ட்டை நான் எடுத்துக்கிறேன், இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஏ டாட் ரிவர்ஸ், ஓகேங்களா? ஏ டாட் ரிவர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் போட்டால் போதும், இந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணிவிடும், ஓகேங்களா? இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள், பிரிண்ட் ஆஃப் ஏ. மேலே இருக்கிற வேல்யூஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதில் பாருங்கள், நான் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள் நான் பண்ணுறேன், இது எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்களா, எனக்கு 142563 வந்திருக்கு. இங்கே ஃபார்வர்டில் இப்படி இருக்கிறது, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே எனக்கு ரிவர்ஸில் எனக்கு மாறி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றிக்க முடியும், ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தென் வந்து காப்பி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. காப்பி மீன்ஸ் என்னென்னா, ஒரு லிஸ்ட்டு நீங்கள் ஒரு இடத்துலேருந்து காப்பி பண்ணி அந்த லிஸ்ட்டை என்ன பண்ணலன்னா, ஈஸியாக நீங்கள் வந்து வேறு ஒரு லிஸ்ட்டோடு நீங்கள் கம்பைன் பண்ண முடியும், ஓகேங்களா? அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, அப்பன் பண்ணலாம், கம்பைன் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு புது லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே ஒர்க் பண்ண போகிறேன், ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த புது லிஸ்ட்டுக்கு நேம் வந்து நான் ஏ அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். ஏயில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? பி அப்படின்ற லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், 2, 5 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ எங்கிட்ட ரெண்டு விதமான லிஸ்ட் எங்கிட்ட இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சி ஈக்குவல் டு ஏ டாட் காப்பி அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போ சியை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். எனக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக சியில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும், ஸ்டோர் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் நம்ம ஜாயின் பண்ணுறதா இருந்தால், நம்ம அப்பன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? அப்பன் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். இப்போ இதே மாதிரி பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா, சி ஈக்குவல் டு பி டாட் காப்பி கொடுத்தேன்னா சியில் இருக்கிற வேல்யூ எல்லாமே எனக்கு என்ன ஆகும், பியில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடும், ஓகேங்களா? சாரி, பியில் இருக்கிற வேல்யூ எல்லாமே எனக்கு சியில் காப்பி ஆகிடும். இப்போ அவுட்புட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, 5 அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு வந்திருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் காப்பி நீங்கள் பண்ணிக்க முடியும். இது வந்து சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் இன் லிஸ்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லென்த் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து ஏவோட வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அசைன் பண்ணியிருக்கேன், இந்த லிஸ்ட்டில் இதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதோட லென்த் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லென்த் ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லென்த் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன், கமா லென் ஆஃப் ஏ அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? லென்த் வந்து 4, ஏன்னா இங்கே 1, 2, 3, 4, ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, மேக்ஸிமம் வேல்யூஸ் நான் கண்டுபிடிக்கணும், மினிமம் வேல்யூஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் லெட்டர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். லெட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஆஸ்கி வேல்யூஸ் அண்ட் தென் அதோட கவுண்ட்டை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் வேல்யூஸ் அண்ட் தென் மினிமம் வேல்யூஸ் உங்களுக்கு வரும், ஓகேங்களா? நான் இப்போ பாருங்கள், இதுக்கு நம்பர்ஸ் பேஸ் பண்ணி நான் கொடுக்க போகிறேன். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன்.
நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா பேசிக்காக ஒரு 4-5 நம்பர்ஸ் நான் வந்து ஒரு லிஸ்ட்டை நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் ஏ நான் கொடுக்குறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 365241 அப்படிங்கிறது வந்துருச்சு, ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் மேக்ஸிமம் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் மேக்ஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட்டில் பாருங்கள் எனக்கு 6 தான் இது மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு வந்துருச்சு, ஓகேங்களா? மேக்ஸிமம் வேல்யூ இதே மாதிரி மினிமம் வேல்யூ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மேக்ஸுக்கு பதிலாக மின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பாருங்கள் மினிமம் வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் வேல்யூஸ் அண்ட் மினிமம் வேல்யூஸ் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதிலே பாருங்கள் மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து பாருங்கள் எனக்கு 2 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வெக்டர் மீன்ஸ் 2 லிஸ்ட்டில் இருக்கிறத நான் செக் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நம்ம பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்க, எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு 2 லிஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? ஏ லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 நம்பர் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு பி லிஸ்ட்ல பாருங்க ஒரு 4 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட்டில் என்ன வருதுன்னு பாருங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் பெருசு, ஸோ பெரிய நம்பர்ஸ் எல்லாமே, ஏன்னா இதோட லென்த் வந்து கம்மியாக இருக்குது, இதோட லென்த் வந்து அதிகமாக இருக்குது, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் நீங்கள் ஈஸியாக நீங்கள் போட்டுக்க முடியும், ஓகேங்களா? அதே மாதிரி லிஸ்ட்டில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா நீங்கள் ரேஞ்ச் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா? இப்போ என்ன, நான் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இன்பில்ட்டாகவே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் நீங்கள் லிஸ்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், நான் ஏ ஈக்குவல் டு லிஸ்ட் அப்படின்ற இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறேன். இதில் ரேஞ்சுன்னு நான் போடுறேன், ரேஞ்ச் ஆஃப் 10 நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், டீஃபால்ட்டாக எனக்கு என்ன ஆகும்னா 10 வேல்யூஸ் எனக்கு இங்கே வந்துடும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஏவா நான் பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு அவுட்புட்டில் பாருங்கள் எனக்கு 0-9 வேல்யூஸ், தட் இஸ் 10 நம்பர்ஸ் எனக்கு இங்கே வந்துருச்சு, ஓகேங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு என்னவாக இருக்குன்னு பாருங்கள், எனக்கு லிஸ்ட்டாக வந்திருக்கு, ஓகேங்களா? இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்கேஸ் நான் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் நம்பர் தான் கொடுப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 25, ஓகேங்களா, 35 வரைக்கும் வரணும், அப்போ 25-34 வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 25-34 உங்களுக்கு அந்த ரேஞ்ச் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? இந்த சீக்வன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம், அல்லது இன்க்ரிமெண்ட் வேல்யூவோட எனக்கு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு 2 எனக்கு பிரிண்ட் ஆகணும், அப்போ 2 வரணும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வரணும், அப்போ இன்க்ரிமெண்ட் வேல்யூ என்ன ஆகணும், 2, 4, 6, அப்போ 2-2 இன்க்ரிமெண்ட் ஆகணும், அப்போ 2 சொல்லிட்டு ஒரு 3வது ஆர்குமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ் வரும், ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலான்னா நீங்கள் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர் யூஸ் பண்ண போகிற எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் 1-2 நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகிக்கோங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.